நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பண்ணை ஒன்று இருக்குது அதில் ஏராளமான ஆடுகளும் கோழிகளும் மாடுகளும் வளர்க்கப்பட்டன அதில் ஒரு கொழுத்த எருதும் ஒரு நாயும் கூட இருந்தன சிறுவயது முதலாகவே இரண்டுமே நல்ல நண்பர்கள் பண்ணையின் எந்த இடத்திலும் சுற்றித் திரிய அவற்றுக்கு உரிமை அளிக்கப்பட்டிருந்தது முதலாளி சில நாட்களில் இரவு நேரங்களில் முயல் வேட்டைக்கோ அல்லது காவலர்களை கண்காணிப்பதற்காகவோ செல்லும் போது மட்டும் நாயை உடன் அழைத்துச் செல்வார் மற்ற நேரங்களிலெல்லாம் எருதும் நாயும் ஒன்றாகவே விளையாடும் ஒருநாள் முதலாளி கடலை தோட்டத்தை சேதப்படுத்தும் முயல்களை காட்டு பன்றிகளையும் வேட்டையாடுவதற்காக நாயை அழைத்துச் சென்றார் எருது மட்டும் தனியாக இருந்தது மற்ற பிராணிகள் எல்லாம் அதன் அதன் இடங்களில் அடைக்கப்பட்டிருந்தன அப்போது ஒரு திருட்டு நரி கோழியையாவது ஆட்டுக்குட்டியையாவது பிடித்துச் செல்லலாம் என்று எண்ணி வேலிக்கு அடியில் பள்ளம் பறித்து பண்ணைக்கு உள்ளே வந்து விட்டது நரி எவ்வளவோ முயற்சி செய்தும் உள்ளே நுழைய முடியவில்லை நரி பண்ணையோ சுற்றி வந்தது ஒன்றுமே கிடைக்கவில்லை நடந்து நடந்து எருதுக்கு இடம் எடுத்து இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டது எருதை பார்த்து நரி ஒரு நொடி ஆடி பயத்தில் போய்விட்டது எருது இதுவரை நரிகளை பார்த்ததில்லை எனவே எருது யார் நீ இதுவரை உன்னை நான் இங்கே பார்த்ததே இல்லையே என்று கேட்டது எருதின் பேச்சில் தொனித்த ஸ்நேகம் நரிக்கு தைரியத்தை கொடுத்தது நான் நரிங்க காட்டுக்குள்ளேருந்து வந்திருக்கேன் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பலசாலி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால தான் உள்ளே வந்தேன் நான் கேள்விப்பட்டதை விட நீங்கள் பெரிய பலசாலியாக தான் இருக்கீங்க என்றது எருதுக்கு பெருமை தாழவில்லை என்ன பார்க்கறதுக்காகவே இவ்வளோ தூரம் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டது ஆமாம் ராஜா உங்க பெருமை உங்களுக்கே தெரியல இப்ப நான் காட்டுக்கு போயிட்டு வந்து நாளைக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியது அந்த இரவு முழுவதும் எருதுக்கு தூக்கம் வரவில்லை மனசெல்லாம் இனம் புரியாத சந்தோஷம் ஏனென்றால் தன்னை ஒரு ராஜா என்று ஒரு நரி சொன்னதும் அதற்கு ஒன்றுமே தலைக்கால் புரியாம இருந்தது காட்டுக்கு சென்ற நரிக்கு ஒரே குதூகலம் எவ்வளவோ காட்டு விலங்குகளை அது சாப்பிட்டதுண்டு ஆனால் ஒருமுறை கூட இப்படி ஒரு கொழுத்த எருதை ருசி பார்த்ததில்லை தான் மட்டும் தனியாக எருதிடம் மோதினால் ஐந்தே நிமிஷத்தில் எருது குடலை உருவிவிடும் என்று நறுக்கி நன்றாகவே தெரியும் அதனால்தான் எருதை எதிர்கொள்ளவே இல்லை எனவே அது வேறொரு திட்டம் தீட்டியது பகல் முழுவதும் காட்டுக்குள் அலைந்து காட்டிலேயே சுவையான பழங்கள் கிழங்குகள் காய்கறிகள் மா மான்கள் விரும்பி உண்ணும் தாவரங்கள் போன்றவற்றை சேகரித்து மூட்டை கட்டியது அந்த நாளிலும் முதலாளிக்கு வேட்டை இருந்ததால் அன்று இரவிலும் நாய் அவருடனேயே வயலில் தங்கிவிட்டது நரி சொன்னபடியே இரவில் எருதிடம் வந்துவிட்டது தரை மட்டும் குனிந்து எருதை வணங்கி வணக்கம் மகாராஜா இது என்னோட அடிமையோட காணிக்கை ஏத்துக்கங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எருதின் காலடியில் வைத்து வணங்கியது எருதுக்கு தலைகால் பிடவிடவில்லை என்னப்பா என்னென்னமோ சொல்ற ஏதோ செய்யற நான் ராஜாவா என்றது குதூகலமாய் எல்லாம் பிறகு சொல்ற மகாராஜா முதல்ல இந்த காணிக்கையை ஏத்துக்கங்க நரி கொடுத்த மூட்டையை எருதி பிரித்து பார்த்தது அடடா மனதை கவரும் மனம் மிக்க உணவுப் பொருட்கள் ஒவ்வொன்றாய் ருசித்து மகிழ்ந்தது இத்தனை வருட வாழ்க்கையில் கண்டிராத அருமையான சுவை நரியின் அன்பில் எருதுக்கோ கண்ணீரே வந்துவிட்டது ஆஹா என்ன ருசி என்ன ருசி உன்னோட அன்பு மரியாதையும் என்ன திணறடிக்குது உனக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டது இதற்காகத்தானே நானும் காத்திருந்தேன் என்று நரியும் கண்களில் கண்ணீரோடு ஆரம்பித்தது மகாராஜா இத்தனை பலசாலியா கம்பீரமா இருக்கிற நீங்க இப்படி கிடைக்கிறத தின்னுட்டு தின்னுட்டு வேலிக்குள்ள சிறைப்பட்டு அடிமை வாழ்க்கை வாழலாமா என்னோட காட்டுக்கு வந்துடுங்க அங்க ராஜாவா இருங்க சிங்கத்தை அடிச்சு வரட்டிட்டு நீங்களே ராஜாவா இப்போ இப்ப நீங்க சாப்பிட்ட மாதிரி ஆயிரக்கணக்கான உணவு வகைகள் அங்கே இருக்குது காலமெல்லாம் உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள்லாம் இருக்கோம் உடனே புறப்படுங்க என்று நரி சொன்னது நரி சொன்னதை எரிதும் கேட்டு அழுதே விட்டது நீ சொல்றது உண்மைதான் இனிமே நான் அடிமையாக வாழ மாட்டேன் என்னோட நண்பன் நாய் வந்ததும் சொல்லிட்டு நாளைக்கு ராத்திரி உன்னோட வர்றேன் ஆனா சிங்கம்னா எப்படி இருக்கும் அதை நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்டது தன்னுடைய திட்டம் நிறைவேற ஆரம்பித்ததை கண்டு நரி மனதுக்குள் சந்தோஷப்பட்டது சிங்கங்கிறது ஒண்ணுமே இல்லை மகாராஜா நீங்க பூனையை பாத்திருக்கீங்கல்ல அதே மாதிரிதான் கொஞ்சம் பெரிய பூனை அவ்வளோதான் என்றது எருதுக்கு பூனை என்றால் நன்றாகவே தெரியும் மூக்கால் ஒரு சீறி சீறி கழுத்தை தாத்தி கொம்பை முட்ட வருவது போல் அசைத்தால் அரண்டு ஓடி போடும் பூனைகள் அதன் நினைவுக்கு வந்தது ஓ சிங்கம்னா இவ்வளவுதானா அப்பனா இனிமே காட்டுக்கு ராஜா நான்தான் தான் எருதின் மனதில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது சரிங்க மகாராஜா நீங்க ஆயத்தமா இருங்க நாளைக்கு ராத்திரி கிளம்புவோம் அடுத்த நாள்ல இருந்து நீங்க தான் காட்டுக்கு ராஜா யார் எது சொன்னாலும் காதல வாங்கிக்காதீங்க பொறாமையில ஏதாவது சொல்லி உங்களை தடுக்க பார்ப்பாங்க ஏமாந்துடாதீங்க சொல்லிவிட்டு மீண்டும் எருதை விழுந்து வணங்கி விட்டு வெளியேறியது நரி எதிர்பார்த்தது போலவே நாய் காலையிலேயே வந்துவிட்டது சுற்றி வளைக்காமல் விஷயத்தை சொல்லிவிட்டது எருது நாய்க்கு இது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது நண்பா எனக்கு என்னவோ இது பெரிய ஏமாற்று வேலையாய்ப்படுது இங்கே உனக்கு கிடைக்கிற பாதுகாப்பு வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு தோணுது என்ன மாதிரி அன்பான நண்பர்களை விட்டுட்டு போகாத நினைக்காத என்று சொன்னது எருது இது ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததால் உடனே பதில் சொன்னது என் நண்பன் ஏற்கனவே எனக்கு சொல்லிவிட்டான் அதுவும் என் அடிமை என்று சொல்லலாம் அவனை எனக்கு ஏமாற்று வேலை இத்தனை வருஷமா என்ன ஒரு முன்னேற விடாம அடைச்சி வச்சு ஒவ்வொரு தேவைக்கும் உங்க கையை எதிர்பார்க்க வச்சது வளர்த்தது தான் என்னுடைய உங்களோட ஏமாத்து வேலை இப்ப நான் ராஜாவாக போறேன் சுதந்திரமா வாழ்க்க விதவிதமான உணவு வகைகள் எனக்கு வேண்டியதை இனி நானே தேடுத்து தேர்ந்தெடுப்பேன் மத்தவங்க கொடுப்பாங்கன்னு காத்திருக்க வேண்டாம் தயவு செஞ்சு என் வழியில என்னை விட்டுடு என்றது அதற்கு மேல் நாய் ஒன்றும் பேசவில்லை எருது இரவை எதிர்பார்த்து காத்திருந்தது எருது எதிர்பார்த்தபடியே நறு நரி நள்ளிரவில் வந்து சேர்ந்தது எருது விட்ட ஒரே உதையில் கதவு திறந்து கொண்டது நரியை பின்தொடர்ந்து ஓடியது நான் இனிமேல் ராஜா என்று உற்சாகமாக மனத்துக்குள் மனதுக்குள் சொல்லியபடி ஓடியது விடிந்த பொழுது இரண்டும் காட்டுக்குள் வந்துவிட்டன பச்சை என்று தாவரங்களும் பாறைகள் வழியாய் ஓடி வந்த நீரும் எருதுக்கு பரவசத்தை உண்டாக்கின எங்க அந்த சிங்கம் அதை உதச்சி விரட்டிட்டு நான் சீக்கிரம் ராஜாவாகணும் என்று கேட்டது நரி இதோ நெருங்கிட்ட மகாராஜா என்றது சற்று நேரத்திலேயே சிங்கத்தின் குகையும் வந்துவிட்டது நரி வாசலில் நின்று அழைத்தது மகாராஜா காணிக்கை கொண்டு வந்திருக்கேன் ஏத்துக்கோங்க என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க என்று சத்தமிட்டது எருதுக்கு ஒன்றுமே புரியவில்லை நரியின் கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் காணிக்கை கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறதே ஒருவேளை சிங்கத்தை ஏமாற்றி வெளியே கொண்டு வர நரி செய்யும் தந்திரமாக இருக்கலாம் வரட்டும் அந்த சிங்கம் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று எருது தயாராக நின்று கொண்டிருந்தது ஈரக்குலையை நடுங்க வைக்கும் உருமலோடு சிங்கம் வெளியே வந்தது அதன் கண்கள் நெருப்பு துண்டங்கள் ஆப்பி ரகாசித்தது இதுவா சிங்கம் என்ன பயங்கரம் பெரிய அளவில் உள்ள பூனை என்று நரி சொன்னதெல்லாம் பொய்யா நரியின் முகத்தை பார்த்தது நரி வாய் நிறைய பல்லாக மகாராஜா அருமையான உணவு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குது வேண்டியதை எடுத்துக்கிட்டு அடிமைக்கும் கொஞ்சம் ரெண்டு துண்டு வீசுங்க என்றது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் சிங்கத்தின் வலுவான நகங்களும் பற்களும் எருதை கிழித்து எருதின் உயிரை குடித்தன ராஜாவாகும் ஆசையில் வந்த எருது சிங்கத்துக்கும் வஞ்சக நரிக்கும் உணவாகி போனது இது ஒரு அருமையான பதிவு தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க ஸ்டோரின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நமக்கு தேவையான கருத்துகளும் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இடங்கள்லயும் நாம வந்து ஒரு தவறான முடிவுகளை வந்து எடுப்போம் அது நிறைய பேர்த்துக்கு வந்து புரியறதில்லை நாம் எடுக்கிறது தான் சரியான முடிவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணும்னே போய் புதக்கொழியிலே இறங்கிடுவாங்க மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அது புதக்கொழி விழாதன்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்க நம்மளை வந்து பொறாமையில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தவறாக அதில் போய் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது நம்ம விழுந்தது புதக்கொழி தான் நம்மளை வந்து தடுத்ததும் உண்மையிலுமே நம்மளோட நலனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஆனால் விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ சப்போஸ் இப்போ நீங்களே உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன் யாராவது ஒருத்தங்க அவங்கள மேலே உயர்த்தி விட்றேன் அது பண்ணுறேன் உங்களுக்கு இது பண்ணுறேன் ஆனால் எனக்கு மட்டும் வந்து எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வந்து லஞ்சம் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்களும் போவீங்க கடைசியில் ஆனால் அது வந்து புதகுலியாக இருக்கும் உங்களையே மாட்டி விடுறதா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் யாருக்கிட்டேயும் எந்த இடத்துலையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அறிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு செயலில் இறங்கணும் மற்றவங்க சப்போஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் காது கொடுத்து கேட்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்